வணக்கம். இன்னைக்கு நான் குடுவாஞ்சேரியில் உள்ள அப்சல்யூட் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம கூட டாக்டர் சசிகுமார் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், ஒரு ஆர்டிசம் கிட்ட இங்கே வராங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான தெரப்பிலாம் நீங்கள் எப்படி உங்களுடைய தெரப்பி மெத்தடாலஜி எதுவும் பேட்டர்ன் வச்சுருக்கீங்களா, அது எப்படி பண்ணுறீங்க? ஓகே மேம். ஒரு குழந்தை வராங்கன்னா அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட்டுக்கிட்ட டோட்டலாக அந்த குழந்தையோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த குழந்தைக்கு என்னென்ன அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன அவங்க என்னென்னலாம் பார்த்துருக்காங்க, பேரண்ட்ஸ் சைடில் என்ன புரிதல் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அசஸ்மெண்ட் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அந்த குழந்தைய அப்சர்வேஷனுக்காக கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தைய அதுக்கான கேம்ஸ் அந்த ஏஜுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண வச்சு அந்த குழந்தை என்ன எப்படி பேசுகிறாங்க, ஸ்பீச்சில் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி பண்ணுறாங்க, அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட வந்து குழந்தைகிட்டிருந்து கண்டுபிடிச்ச சில விஷயங்களை அந்த பேரண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லுவோம். அந்த பேரண்ட்ஸ் சொன்னதும் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த குழந்தை இந்த விஷயம் இப்படி இருக்குது, அதனால் நம்ம இதை கொடுக்கலாம், இதை கொடுத்தா இது எப்படி ஆகுன்றது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 2 டேஸுக்கு அந்த குழந்தைக்கு கோல் செட் பண்ணுவாங்க. இந்த குழந்தைக்கு இது இந்த மந்த்து இந்த கோல் செட் பண்ணி அந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணி அந்த குழந்தைக்கு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு அந்த குழந்தைய கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு கிளாஸுக்கும் அந்த பேரண்ட்ஸ் முடிச்சுட்டு அந்த கிளாஸை இண்டிவிஜுவலாக மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த டைமில் அவருக்கு மட்டும்தான் அந்த ஸ்லாட்டு. ஸோ அவரை எடுத்துகிட்டு அந்த பேரண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இன்றைக்கி இதை கொடுத்துருக்கேன், இப்படி பண்ணியிருக்கோம், நீங்கள் வீட்டில் இதை மாதிரி கொடுங்க, ப்ராக்டிஸ் ஹோம் ப்ரோக்ராம் இந்த மாதிரி பண்ணுங்கன்னா அவங்களுக்கு டெய்லியுமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்டு அதன் பிறகு அந்த வீக்கில் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி பண்ணிகிட்டு இருந்தார், எப்படி இம்ப்ரூவ் ஆகிறாரு அப்படின்றது வீடியோஸாக எடுத்து வச்சுருப்போம். அதை அந்த பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அதில் இருக்கிற இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை இப்படி கொடுத்தோம், இதுக்காக கொடுத்துருக்குறோம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். அதேமாரி அந்த பேரண்ட்ஸும் எங்களுக்கு வீடியோஸ் எடுத்து சென்ட் பண்ண சொல்லுவோம், நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து எனக்கு அனுப்புங்க, அதில் நாங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு பண்ணுறோம். அப்போது ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வந்து அந்த குழந்தைக்கோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு பண்ணுவோம். எல்லாமே ஆர்டிசம்க்கு தான் வராங்களா? இல்லை மேம், ஆர்டிசம் குழந்தைங்க வராங்க. அப்புறம் ADHDன்னு சொல்லுவோம், அதிக துருத்துருப்பாக இருக்கிற குழந்தைங்க, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவ்ன்ற குழந்தைங்க, அவங்க துருத்துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சோஃபா மேலே தான் ஏறி நடக்கிறது, அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறது, கிளாஸ் ரூமில் உட்கார மாட்டாங்க, ஏதாவது ஒன்று அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன, ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா அடுத்தது அதை பிரிச்சுட்டு அடுத்து வேறு நெக்ஸ்ட்டு என்ன, எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிறது, ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பண்ணுறோம். அப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ணுறோம், அது எந்த மாதிரி குழந்தைங்களாம் அந்த மூளை முடக்குவாதம்னு சொல்லுவோம்ல, செரிப்ரல் பால்சி, ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி கொடுக்குறோம், அந்த குழந்தைக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்குறோம், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இந்த மாதிரி டெவலப்மெண்ட் டிலேவாக இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்குமே நம்ம தெரப்பி கொடுக்குறோம். ஸோ ஆர்டிசம் மட்டும் இல்லாத ADHD பிரச்சனை, லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்க, ஸ்லோ லேனராக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கிற குழந்தைங்க, மொத்தமாக குழந்தைங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு தேவைப்படுற தெரப்பியை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய தெரப்பி சென்டரில் எந்த மாதிரியான தெரப்பிஸ்லாம் கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு? அது அந்த குழந்தைய பொறுத்து மேம். அந்த ஒரு குழந்தைக்கு ஸ்பீச் டிலேவாக இருக்காங்கன்னா ஸ்பீச் தெரப்பி கொடுப்போம். ஒரு குழந்தைய ஒரு தெரப்பிஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்க டோட்டலாக அந்த குழந்தைய இம்ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அந்த தெரப்பிஸ்ட்டை மாற்ற மாட்டோம். அந்த குழந்தைக்கு அந்த ஸ்பீச் டிலேன்றது ஒரு ஆர்டிசம் குழந்தைக்கு மட்டும் இல்லை இருக்காது, ஒரு டெவலப்மெண்ட் டிலேவாக இருக்கிற குழந்தைங்க, அந்த டெலிவரி டைமில் ஆன இன்ஜுரியால் வர பிரச்சனையால் அவங்களுடைய பிரெயின் வந்து வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த குழந்தைக்கு ஸ்பீச் ப்ராப்ளம் வரலாம். ஆமாம். ஸோ இங்கே வர குழந்தைக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு குழந்தைய தான் பார்க்குற மாதிரி தான் ஸ்லாட்டு போட்டு தான் பார்க்குறோம். அந்த டைமில் அந்த குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கணும். ஆக்குபேஷனல் தெரப்பின்றது என்னன்னா, என் குழந்தை ஏன் இப்படி இப்படி மற்ற குழந்தை மாதிரி நடந்துக்க மாட்டேன்றாங்க, ஏன் என் குழந்தை துருத்துருன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் கூட என் கண்ணை பார்த்து அவன் வந்து பதில் சொல்ல மாட்டேன்றாங்க, என் ஐ கான்டாக்டே பண்ண மாட்டேன்றாங்க, கூப்பிட்டா எல்லா டைமும் வரதில்லை, அவனுக்கு தேவையான பொருளை வச்சுட்டு கூப்பிட்டா தான் வராங்க. சென்சரி இஷ்யூன்னு சொல்லுவோம். சென்சரினா என் பையன் வந்து சில விஷயம் இந்த சில ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்றான், மென்று சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் சென்சரி ஃபீலிங்ஸ், அவன் அதை வந்து அவாய்ட் பண்ணுறான். இல்லை என் குழந்தைக்கு வந்து கிளி ஐட்டமே இருக்கிற இந்த தயிர் சாதம் சாம்பார் சாதம்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி முடிவெட்டை காமிக்க மாட்டேன்றாங்க, நெயில் கட்ட, ஒரு ஏஜுக்கு பிறகுமே இந்த விஷயம்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சென்சரியில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அவங்க யார் கொடுப்பாங்கன்னா
ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தான் அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுப்பாங்க. அவங்க தான் மற்ற குழந்தைங்க பக்கத்து வீட்டு குழந்தையோட விளையாடலை, யார் கூடயும் சேர மாட்டேதுன்ற ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கு சாட்டர்டேல நம்ம குரூப் தெரப்பியாக வச்சு அது தனியாக நம்ம அந்த குழந்தைக்கு தெரப்பி கொடுக்குறோம். யாரெல்லாம் ஓரளவுக்கு பேசுவாங்களோ அந்த குழந்தைங்கள ஒரு குரூப்பாகவும், சுத்தமாக பேசாத குழந்தைங்க கூட கொஞ்சம் பேசுகிற குழந்தைங்க வச்சும் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அந்த குழந்தைக்கு அந்த ஸ்பீச்சை டெவலப் பண்ணுறதுக்கு குரூப் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி எவ்ரி சாட்டர்டே நடத்துகிறோம். நம்ம ஃபுல்லாக சாட்டர்டே ஃபுல் டேவும் அன்னைக்கு அந்த குரூப் தெரப்பின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மற்ற குழந்தைங்களோட ஷேர் பண்ணுறது, இதேமாரி வந்து வெயிட் பண்ணுறது, ஒரு கேம்ஸ்னால் எப்படி அவங்க ப்ளே பண்ணுறது, இதெல்லாமே வந்து குரூப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு சாட்டர்டே நடத்துகிறோம். அந்த மாதிரி நியூவாக வரவங்களுக்கு இங்கே வந்து அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த குழந்தை பேரண்ட்ஸை வந்து மீட் பண்ணி பேசுகிறதுக்கான கன்சல்டேஷன். ஓகே ஓகே. நம்ம இது வந்து ஸ்கூலு, ஓகே சார், ஸ்பெஷல் ஸ்கூலு. ஓகே. ஸோ நம்ம நார்மல் ஸ்கூலுக்கு போக முடியாத குழந்தைங்களுக்கும் சில டெவலப்மெண்ட் இல்லையில ஆர்டிஸ்டாக இருக்கிற குழந்தைங்களுக்காகவும் ஸ்கூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இந்த ஸ்கூலில் என்னென்னா ஸ்பெஷல் எஜுகேஷன், இவங்க எல்லாமே ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், சிறப்பு ஆசிரியர்கள்னு சொல்லுவோம். இந்த குழந்தைங்களுக்காகவே எப்படி டீச் பண்ணணும், அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறதா எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுருந்தேன். ஸோ அந்த குழந்தைங்க இப்போ இவங்க இருக்காங்கன்னா இவங்க எப்படி இண்டிவிஜுவலாக அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறது, எப்படி லேர்னிங்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இவங்களுடைய மெயின் ரோல். நார்மல் ஸ்கூல் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கும்ல, இங்கே அப்படி இல்லாமல் அவங்களுடைய ஐக்கிய லெவல் எப்படி இருக்குது, அவங்க ஐக்கிய லெவல் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய எப்படி மெமரி, அவங்களுடைய காக்னிஷன்லாம் எப்படி இருக்குது, அந்த ஐக்கிய லெவலை பொறுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ்ஸு ஏஜ் வைஸ் பிரிக்காமல் அவங்க ஐக்கிய லெவல் வைஸ் வந்து அவங்க இந்த கிளாஸ் ஒரே ஏஜில் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற புக்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது, அதை வச்சு தான் நம்ம வந்து இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயினாக இவங்களுக்கு எல்லாம் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு தெரியறது இல்லைன்றதால ப்ராப்ளம் சால்வ் ஸ்கில்லுங்க அவங்க வந்து அன்றாடம் நம்ம செஞ்சுற ரொட்டீன் இருக்குங்களா, சாப்பிட்றதுல இருந்து டாய்லெட்டு, ப்ரெஷ்ஷிங்கு, இந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிற நம்ம பண்ணிக்கிற எல்லா வேலையும் வந்து அவங்களால பண்ணிக்க முடியறது இல்லைன்றதால அந்த ட்ரைனிங் தான் மெயினாக இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ லஞ்சுக்கு பிறகு ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரைனிங் தான், யாருக்கெல்லாம் பட்டன் போட முடியல, யாருக்கெல்லாம் டாய்லெட்டு வந்து கரெக்டாக இண்டிகேட் பண்ணல, யாருக்கு ப்ரெஷ் பண்ண முடியல, இங்கே எல்லாமே ஒரு செட்டு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க, அவங்க ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. லஞ்சுக்கு பிறகு ஃபுல்லாக அந்த செஷன் தான், எந்த குழந்தைக்கு ப்ரெஷ் பண்ண தெரியல, எந்த குழந்தைக்கு டிஷர்ட் மாட்ட தெரியல, ட்ரௌசர் போட தெரியல, இந்த மாதிரி ட்ரைனிங் தான் லஞ்சுக்கு பிறகு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ மார்னிங் ஃபுல்லாக அகாடமிக் ஸ்கில்லாக போவோம். இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு 4-5 கிட்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. நார்மல் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி கிளாஸ் இருபத்தஞ்சு குழந்தைங்க பண்ணலாம், அந்த மாதிரினால இவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தேவைன்றதால இந்த மாதிரி மெத்தடில் தான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து ஒரு 4-5 கிட்ஸ் தான் எடுத்தால் தான் அதிக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்குன்றதால இந்த மாதிரி மெத்தடில் தான் டீச் பண்ணுறோம். கவர்மெண்டே ஒரு ஸ்டாஃபுக்கு 8 கிட்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும், அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுன்றதால நம்ம ரொம்ப இன்னும் கம்மி பண்ணி அந்த குழந்தைக்கு கேர் பண்ணிக்கிறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இவங்களுக்கு மெயின் வந்து லைஃப் ஸ்கில்லை தான் கற்றுக் கொடுக்குறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். லைஃப் ஸ்கில்னால் எப்படி அவங்க வந்து ஒரு ஒரு கடைக்கு போயிட்டு வரணும், சேஞ்ச் வாங்கணும், எப்படி இந்த டேஸ் கணக்கு டேஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, டைம் என்னென்னு எப்படி பார்த்து சொல்கிறது, இதெல்லாம் நார்மலாக கற்றுக்கிற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கிறதால அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுலாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்பெசிஃபிக்கேஷன் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவங்க தான். எல்லாமே இதுக்குன்னு தனியாக, ஆமாம், இதுக்குன்னு தனி கோர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸ் இருக்குது, அதில் முடித்தவங்க தான் இந்த குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் இந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏடிஎல் ஸ்கில்னு சொல்லுவோம், டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து கற்றுக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது அதுவும் இல்லாமல் லஞ்சு பிறகு ஓரல் செஷன் சொல்லிட்டு போகும். அந்த ஓரல் செஷனில் வந்து குரூப்பாக நார்மல் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ரைம்ஸு, 1-10 இந்த மாதிரி வந்து ஏபிசிடி இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. மார்னிங் ஸ்கூலுக்கு வந்தவொடனே யோகா கிளாஸ் மாதிரி ஸ்ட்ரெச்சிங்கு, இந்த பேசிக்காக அந்த குழந்தைங்களுக்கு
கொஞ்சம் காம் ஆகிறதுக்கான எல்லா எக்ஸசைஸு யோகா இது எல்லாமே நடத்திட்டு தான் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு தான் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. இந்த அப்சல்யூட் ஸ்கூல் இப்போ எங்கெல்லாம் சார் இருக்குது, பிரான்ச்சஸ் எங்கேயும் இருக்காது? நமக்கு ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் கூடுவஞ்சேரியில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கான வேன் வசதியும் பண்ணித்தரோம். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி வீட்டுக்கே போயிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரியும் பண்ணிட்டுருக்கோம். மார்னிங் 9:30 ஸ்கூல் ஆரம்பித்து ஈவினிங் 3:30 ஸ்கூல் முடியும். தெரப்பின்றது எல்லாரும் எங்கே பார்த்தாலும் கொடுப்பாங்களா எல்லா ஸ்கூல்லையுமே? ஆமாம், எல்லா இதுலையும் தெரப்பிஸ்ட்டும் இருக்காங்க, ஸ்பீச் தெரப்பிஸ்ட் தனித்தனியாக இருக்காங்க. இங்கே உள்ள மாதிரி அந்த குழந்தைக்கு என்னவோ தேவைப்படுதோ தெரப்பியும் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு தெரப்பியும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஓகே சார். டியூரேஷன் சொல்ல முடியுமா சார், இப்போ இவ்வளோ நாளில் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கா ஏதாவது? இங்கே வர மோஸ்ட்லி இருக்கிற பேரண்ட்ஸு இது எவ்வளோ நாளில் எடுத்துக்கணும், சரியாகும் இப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வருது. அந்த லெவலில் அவங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்குது, அவங்களுடைய காக்னிஷன் எப்படி இருக்குது, மெமரி லெவலும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது, இது பண்ணுவோம். அடுத்த ஒரு 2 or 3 days எடுத்துட்ட பிறகு அவங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை வந்து கிராஸ் பண்ணிக்கிறவுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, எவ்வளோ நாளில் சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆவாங்க, இல்லை இந்த குழந்தை வந்து ரொம்ப மெமரி ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அவங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, நான் வெர்பலாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறதும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போது ஒரு குழந்தையோட இது எந்த பிரச்சனை எப்படி இருக்கோ, அவங்களுடைய ப்ராப்ளம் சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டூரேஷன் டைம் இருக்கும். நம்ம டோட்டலாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே டோட்டலாக அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற அவங்க பேரண்ட்ஸ் சொல்யூஷன் கொடுத்து நம்ம தெரப்பி கொடுக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 or 3 months இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நார்மல் லைஃபுக்கு போகிறவங்க இப்போ அதிகமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஜெனட்டிக்காக இருக்கிறவங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆட்டிசம் பிரச்சனைன்றது இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு ஒன்று விஷயம் இருக்குது. வீட்டில் பேரண்ட்ஸு இவங்க தெரப்பி எதுக்காக பண்ணுறாங்க, இது என்னத்துக்காக இதை கொடுத்தாங்க, இது என்ன ஹோம் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அந்த குழந்தைய ஃபிங்கர் டிப்பில் அவங்க புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சாத்தியம். நாமளாக ஒரு ப்ளே ஸ்கூலில் பசங்களை நடத்துகிறதே வந்து கஷ்டம், ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு பண்ணுறீங்க, ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. இன்றைக்கி மீட் பண்ணதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி மேம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட. தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you.